ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வீட்லயே செய்யக்கூடிய மூணு எக்ஸ்பிரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட், முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட் மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இப்ப அந்த டிஷ்யூ பேப்பர் மேல ஒரு கேண்டில் ஃபயர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப தண்ணி எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பரை நனைச்சிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து அந்த கேண்டில் மேல கவுத்தி வச்சுக்கலாம். இப்ப அந்த டம்ளருக்குள்ள இருக்க ஆக்சிஜன் முடிகிற வரைக்கும் அந்த ஃபயர் முழுசா எரியும். எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். அந்த வேக்யூமை ஃபில் பண்றதுக்காக வெளியில இருந்து ஏர் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா நம்ம டிஷ்யூ பேப்பரை வெட் பண்ணி வச்சிருக்கிறதுனால வெளியில இருந்து ஏர் உள்ள போகாது. இதன் காரணமா அந்த டம்ளர் வந்து பிளேட்டோட ஒட்டிக்கும். இதனாலதான் நம்ம அந்த கிளாஸ் டம்ளரை தூக்கும் போது அந்த பிளேட்டும் மேல வருது. எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். ஜி பூம் பா, இந்த கேண்டில ஃபயர் பண்ணிக்கலாம். இப்ப கேண்டலுக்கு மேல ஒரு பேப்பரை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பேப்பர் சீக்கிரமாவே தீ பிடிச்சி எரிஞ்சிடும். அதுவே ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் டம்ளரை சுத்தி அந்த பேப்பரை வச்சுட்டு அதை நம்ம நெருப்புக்கு முன்னாடி காமிச்சோம் அப்படின்னா அது தீ பிடிச்சி எரியாம அந்த நெருப்போட கார்பன் வந்து அந்த பேப்பர் மேல படிகிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஷீட் வந்து ஃபுல்லாவே கருப்பு கலர்ல இருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மேலே இந்த டிஷ்யூவை பிளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை தலையில கமுத்தினோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எதுவுமே கீழே கொட்டாது.